குறிப்பிட்ட மருந்துகளை கண்டு கலந்து, சில குறிப்பிட்ட ரசாயன பொருட்களை கலந்து தின்ன கொடுக்கும். இவருக்கு நோயாய் இவர் சொல்லுவார், என்னத்தையோ தின்ன கொடுத்துட்டேன், பிளேண்டியில் போட்டு கொடுத்துட்டேன், சாப்பாட்டில் போட்டு கொடுத்துட்டேன். உண்மையில் ஒன்றும் இல்லை. அந்த மந்திரவாதிக்கு அல்லது அந்த சூனியக்காரனுக்கு தெரியும், எதை போட்டு கொடுத்தால் நல்ல ஒரு நோயுண்டு இவருக்கு பிடிக்கப்பட்டேன், அப்படியான உன்றை போட்டு கொடுத்துருக்க. நுணுக்கமான ஒரு கலவை அமைப்பும் அந்த சூனியக்காரனுக்கு தெரிஞ்சு அதை கலந்து கொடுத்து நோயாளியாக மாற்றிட்டு. இதுதான், இந்த மூன்றும் தான் சூனியமே தவிர இதுக்கு வெளியில் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி இமாம் இப்னு ஆஷூர் அவர்கள் சொன்னார். அதாவது சூனியத்துக்கென்று தனியான ஒரு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட, மனித பௌதீக உலகுக்கு அப்பாற்பட்ட இன்னும் ஒரு உண்மை இருக்கிறது என்பது உண்மையில் கிடையாது. அவர் சொல்லுவார், சில வேளைகளில் அந்த குறிப்பிட்ட மூசாவோடு போராடிய அந்த சூனியக்காரர்கள் இப்படியான ஏதாவது ஒரு வேலையை தான் செய்திருப்பார், கண்கட்டி வித்தியாகத்தான் பெரும்பாலும் இருந்திருக்கும். எனவே தான் அல்லாஹ் சொன்னான், மக்களின் கண்களை அவர்கள் கட்டி விட்டார்கள், மயக்கி விட்டார்கள் என்று அல்லாஹ் அதன் காரணமாகத்தான் சொன்னான் என்று இமாம் இப்னு ஆஷூர் அவர்கள் சொன்னார். எனவே இது மறுப்பவர்கள் முன்வைக்கின்ற வாதம். நீங்க தெரிவு செய்து கொள்ளுங்க எது சரியாக இருக்குமான்னு சொல்லுங்க. இந்த குறிப்பிட்ட ரெண்டு வாதங்களிலும் எது பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். இங்க நாங்க அவதானிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்றால், அல்குர்ஆன் சொல்கிறது, மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வஸவ்ஜி. ஏற்கனவே முன்னால் சொன்ன ஒரு ஆயத்து, ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையில் பிரிவை ஏற்படுத்துவதனை, ரெண்டு பேரும் கணவன் மனைவியை பிரிப்பதனை யூதர்கள் படித்து கொண்டார்கள் என்று குர்ஆன் ஒரு வசனம் பார்க்கிறோம். இதை எப்படி சாத்தியம்? ஏற்கனவே சொன்னது மாதிரி, நான் ஏற்கனவே சொன்ன அந்த மூன்று முறைகளையும், தாஹிர் இப்னு ஆஷூர் அவர்கள் சொன்ன அந்த மூன்று முறைகளையும் மனத்தாக்கத்தை கொடுப்பதன் ஊடாக அல்லது குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்வதன் ஊடாக, உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான பாதிப்புகளை செய்வதன் ஊடாக ரெண்டு பேரையும் பிரிக்க முடியும். இந்த கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறார். அந்த ஹதீஸை வைத்து இந்த ஆயத்தை நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ளப்படுது. பாருங்க, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ், அந்த நீண்ட பாதையில் தேவையான ஒரு துண்டை மட்டும் இங்கே சொல்கிறேன், முன் துண்டை லேசாக சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்லீஸ் தன்னுடைய ஷைத்தான்களை, தன்னுடைய பட்டாளங்களை உலகத்தில் பிரித்து விடுவான், வழிகெடுத்துட்டு வாங்க. இப்போ வழிகெடுத்தெல்லாம் முடிச்சுட்டு, இப்போ ரசூலுல்லாஹி சொல்கிற ஹதீஸ், வழிகெடுத்துற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ எல்லாரும் வருவாங்க, ஒவ்வொரு ஆளாக தங்களை ரிப்போர்ட் சொல்லுவாங்க, நான் இன்னின்ன வேலையெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், எஜி உ அஹதுஹும், ஒரு ஆள் வருவார், வந்து அவர் செஞ்ச வேலையெல்லாம் செய்வார். சொன்னதுக்கு பிறகு எப்படி சொல்வான், நீங்கள் செஞ்ச அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை, போவோம். இன்னொரு ஆள் வருவார், அவருக்கும் அப்படியே சொல்வார், இப்படியே சொல்லி சொல்லி இருப்பான். இப்ளீஸ் கடைசியாக ஒரு ஆள் வருவார், வந்து சொல்வார், ஃபயக்கூல் மா தரத்து ஹத்தா ஃபர்ரக்து பைனஹு வ பைனஹலி, நான் அந்த குறிப்பிட்ட மனிதனை கடைசி வரை முடல், அவனையும் அவனோட மனைவிக்கும் இடையில பிரிவை ஏற்படுத்தி தான் விட்டேன், கணவனையும் மனைவனையும் பிரிச்சுட்டு தான் நான் விட்டேன், அதுவரை நான் உடல்லன்னு ஒரு செய்தான் இப்லீஸ்ட்டு சொல்லுவேன். அப்போ இப்லீஸ் ஃபயுக்கர்ரிபுஹு வயுதுனீஹி வயல்தஸிமு, அந்த குறிப்பிட்ட இப்லீஸ் அந்த செய்தானை கிட்டெடுத்து அவனுக்கு தட்டி கொடுத்து நீ என்னோடைய எரின்னு சொல்லுவான், சொல்லிட்டு சொல்லுவான், நேமாந்த, நீ தான் சரியான வேலை செஞ்சா என்று செய்தான் சொல்லுவான் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. அதாவது கணவன் மனைவியை பிரித்து வைப்பது தான் ஷைத்தான் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு வேல், அல்லது ஷைத்தான் செய்கிற ஆக பயங்கரமான வேல் அதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் ஊடாக சொல்கிறார். இதிலிருந்து நாங்கள் என்ன விளைய கொள்கிறோம்? முன்னால் இருக்கிற ஆயத்தோடையும் பின்னால் இருக்கிற இந்த ஹதீஸோடையும் சேர்த்து பார்க்கும்போது என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், ஷைத்தானிய சக்திகளின் ஊடாகவும் இந்த சாஹிர்கள் அல்லது இந்த சூனியக்காரர்கள் வேலை செய்ய முடியும் என்பதனை அந்த ஹதீஸையும் ஆயத்தையும் தொடர்புபடுத்தி பார்க்கும் போதும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில்தான் சூனியத்தை
அதற்கென்று ஒரு தனியான உண்மை இருந்து அதனூடாகத்தான் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள் என்று நம்புவதனை விடவும், அது உண்மையில் ஒரு கலை. அந்த கலையை படித்தவர்கள் தந்திர மந்திரங்களை ஒன்று சேர்ந்து செய்கிறார்கள் என்பதுதான் பொருள். அந்த குறிப்பிட்ட வேலைக்குத்தான் சிஹர் என்ற சுப்பிரயோகத்தை குர்ஆன் பாவித்தது, ஹதீஸ் பாவித்தது. அந்த குறிப்பிட்ட வேலை ஒரு பயங்கரமான பாவம் என்றுதான் ஹதீஸ் சொன்னது. ஹதீஸ் ஒரு நாளும் சிஹர் என்றால் இதுதான் சொல்லல். சிஹர் என்றால் வரைவிளக்கம், சூனியம் என்றால் இதுதான் சொல்லல். ஹதீஸ் அதனை சபூர் மூபிக்கார் பெரும்பாவங்களில் ஒன்றாக கண்டது என்றால், ஒரு தந்திர மந்திரத்தை செய்து ஆக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி, மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி, அவனை மனைவியை பிரித்து வைத்து, அவனுடைய அவனுக்கு மோசமான மருந்துகளை கொடுத்து, அவனை நோய்வாளிப்பட்டவனாக மாற்றி, தன்னிடம் இருக்கின்ற ஆன்மீக ஆற்றலை வைத்து அவனுடைய அவன் மீது பாதிப்பை ஏற்படுத்தி, மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி, பல வகையான சீர்கேடுகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல், தன்னை ஆன்மீக ஆற்றல் உள்ளவன் போன்று போலியாக காட்டுகின்ற சூனியக்காரர்கள் உண்மையில் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியது. அந்த வகையில் தான் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்களில் சிஹர் என்றும் சாஹிர்கள் என்றும் அவர்கள் இவ்வளவு பெரும் பாவிகள் என்று சொன்னார்களே தவிர, சிஹருக்கு என்று தனியான ஒரு உண்மை இருக்கிறது என்பதன் காரணமாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் நேரடியாக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ரசூலுல்லாஹ் சூனியத்துக்கு தனி வரைவிலக்கணம் என்று சொல்லவில்லை. சூனியம் என்றால் இதுதான் என்று சொல்லவில்லை. எனவே இருக்கும் சமூகத்தில் காணப்படும் சூனிய அமைப்பு பிழையானது, தவறானது, பாவத்துக்குரியது. அது ஏற்படுத்துகின்ற பாதிப்பு கடுமையானது. அது கண்கட்டி வித்தியாக இருந்தாலும், அது ஒரு தந்திரமாக இருந்தாலும், அது ஏற்படுத்துகின்ற பாதிப்பு கடுமையானது என்பதன் காரணமாகத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான ஹதீஸ்களை சொன்னார்களே தவிர, சூனியத்துக்கென்று தனியான ஒரு உண்மை இருக்கிறது அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் என்று சொல்வதற்கு ஹதீஸில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஹதீஸ் வெறுமனே சூனியம் என்ற சொல்லைத்தான் சொல்கிறது. அது என்ன என்று வரைவிளக்கன்னு சொல்லவில்லை. எனவே அந்த வகையில் நான் நினைக்கிறேன், அல்லாஹு ஆலம், தாஹிர் இப்னு ஆஷூர் அவர்கள் சொல்கின்ற விளக்கம் மிகவும் பொருத்தமான ஒரு நடுநிலையான விளக்கம் என்றுதான் என்னை பொறுத்தவரையில் கருத முடிகின்றது. இனி நாங்கள் பார்ப்போம், சூனியம் என்பது எவ்வாறான ஒரு குற்றம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்ப்போம். முதலாவது, குர்ஆன் வசனமே ஏற்கனவே நாங்கள் சொன்ன, யூதர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலப்பிரிவின் பிறகு சுலைமான் சூனியக்காரராக இருந்ததன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய ஆட்சியை கொண்டு சென்றார்கள். வித்தியாசமான படைப்பினங்களும் அவருடைய கட்டுப்பாட்டு கீழ் வந்ததற்கான காரணம் அதுதான் என்று சொன்ன போது, அல்லாஹு தஆலா அவர்களை சோதிப்பதற்கு இரண்டு மலக்குகளை அனுப்பி வைத்தார். அவர்கள் சோதனையாக நின்று அவர்களுக்கு சூனியத்தை படித்து கொடுத்தார்கள். அப்படி படித்து கொடுக்கின்ற அந்த விஷயத்தை சொல்லும் போது அல்லாஹு தஆலா இப்படி சொல்கின்றார், அவர்கள் யாருக்கு, அவர்கள் இருவரும் யாருக்கு படித்து கொடுத்தாலும் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா நஹ்னு ஃபித்னா, நாங்கள் சோதனைக்காக அனுப்பப்பட்டவர்கள், நீங்கள் இதனை படித்துன்னு போய் குஃபுரான வேலையில் ஈடுபட வேண்டாம், ஃபலா தக்ஃபுர், நீங்கள் காஃபிர்களாக மாறிவிட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டுதான் அவர்கள் படித்து கொடுத்தார்கள். எனவே இதிலிருந்து என்ன விளங்குகிறது? சூனியத்தை செய்வது, அந்த நடவடிக்கைகள் ஈடுபடுவது குஃபுர் என்ற தரத்துக்குள்ள பாவம் என்று இதிலிருந்து வழங்குகிறது. அதே வசனத்தின் மேல் பகுதியில் வருகிறது, ஒமா கஃபர சுலைமான், சுலைமான் உண்மையில் இந்த யூதர்கள் சொல்வது போன்று நிராகரிப்பாளராக இருக்கவில்லை, ஆனால் மனிதர்களுக்கு சூனியத்தை படித்து கொடுத்த ஷைத்தான்கள் தான் நிராகரிப்பாளர்களாக இருந்தார்கள் என்று அந்த வசனம் சொல்கிறது. எனவே சூனியம் நிராகரிப்பு என்று இந்த இரண்டு வசனங்களும் மிகவும் தெளிவாக சொல்கிறது. பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா அறிவிக்கின்ற ஒரு ரிவாயத்தில் சொல்கிறார்கள், இஜ்தனிபு சபல் மூபிகாத், உங்களை அழிவில் வீழ்த்தி கொள்ளும் பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்ளும். மூபிகாத் என்ற அழிவில் வீழ்த்தது, உங்களை அழிவில் வீழ்த்துகின்ற ஏழு பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு யார ரசூலல்லாஹ் உமா ஹுன்ன, அல்லாஹ்வுடைய தூதரே அவை எவை, அது எந்த பாவங்கள்? இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, சூனியம் செய்வது, ஒ சிஹ்ரு சூனியம் செய்வது, ஓ கத்லு நஃப்ஸ் அல்லத்தி ஹர்ரம் அல்லாஹு இல்லா பிஹா, அல்லாஹ் ஹராமாக்கிய புனிதப்படுத்திய ஒரு ஆன்மாவை கொலை செய்வது,
பட்டி சாப்பிடுவது, அநாதையின் செல்வத்தை அபகரிப்பது சாப்பிடுவது, யுத்தத்தின் போது பின்வாங்கி ஓடுவது, தவல்லியோ மசா. அப்பாவிகளாக இருக்கின்ற மூமிங்களாக இருக்கின்ற தூய்மையான பெண்களுக்கு அபாண்டம் சுமத்துவது, இந்த ஏலும் அழிவில் வீழ்த்துகின்ற பெரும்பாவம். அந்த பெரும்பாவங்களில் ஒன்றாக ஷிர்க்குக்கு அடுத்ததால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அஸ்ஸஹ்ரு, அதாவது சூனியம் செய்தல் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த வகையில் சூனியம் ஒரு மிகப்பெரிய பாவம் என்பது மிகவும் தெளிவாக விளங்குகின்றது. இன்னொரு ஹதீஸில் நபி மூஸல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், லா யத்குலுல் ஜன்னத சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான், முதுமினு ஹம்ரின், அதாவது விடாமல் தொடர்ந்து பழக்கமாக போய்விட்ட குடிகார், அதாவது அடிக்கடி குடிப்பவன் அல்ல, இடைக்கடை குடிப்பவன் அல்ல, முழுமையாக ஹம்ரிலே விழுந்து போன, குடியிலே மூழ்கி போன குடிகாரன். அதனோடு சேர்த்து சிஹரை நம்புவோம், சூனியத்தை நம்புவோம், இவனும் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். உறவை துண்டித்துக் கொள்பவனும், குடும்ப உறவுகளை துண்டித்துக் கொள்பவனும் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். குடும்ப உறவை துண்டித்துக் கொள்பவன், சூனியத்தை நம்புபவன், குடியிலே மூழ்கி போனவன், இவர்கள் மூன்று பேரும் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இங்க முஃமினுன் பிஸ்ஸஹ்ரி, சூனியத்தை நம்பியவனும் போக மாட்டான், சுவர்க்கத்துக்கு போக மாட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னார். சூனியத்தை நம்புதல் சொன்னா கருத்து என்ன? இவனை கொள்ளும் உதாரணம், அவரால் சூனியம் செய்யப்பட்டிக்கு எனவே இதுக்கு வைத்தியம் செய்யணும் என்று நினைக்கிறதல்ல உண்மையில், அப்படி நினைச்சால் அதல்ல பாவம், அதல்ல சூனியத்தை நம்புதல் என்ற சொற்புதயத்தின் ஊடாக இங்க ரசூலுல்லாஹ் சொன்னார். அதனை இந்த வசனம், இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு விளக்குகிறது. ஒமாகும் பிதாரீன பிஹி இல்லா பிஇதினில், சூனியம் செய்பவர்கள் தாக்கம் விளைவிக்க முடியாது அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி, அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி தாக்கம் விளைவிக்க முடியாது என்று நம்ப வேண்டும். அப்படி இருந்தால் அவர் உண்மையில் ஒரு குற்றவாளியோ பாவியோ அல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் காரணமாகத்தான் எனக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டது, நம்பினால் அது ஒரு பாவமான காரியம். இங்கே என்ன சொல்ல வருகிறான், அல்லாஹு தஆலா இங்கே என்ன சொல்ல வருகிறான், ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், சூனியம் உண்மையில் ஒரு மறைமுகமான வேலை, நேரடியாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, நேரடியாக வந்து ஒருவர் தாக்குறது போலே அல்ல, ஒரு மறைமுகமான வேலை, அதாவது கைபான ஒரு விஷயம், இன்னொரு மாதிரி சொன்னால் கைபான ஒரு விஷயம். மறைமுகமான விஷயத்தை சில வேளைகள் மனிதர்கள் அளவுக்கு மீறி நம்பி விடுவது, நேரடியான விஷயங்கள் அப்படி அல்ல, கண்ணுக்கு தெரியக்கூடிய மாதிரி யாராலும் அடித்து கொள்ள வந்தால் அல்லது இப்படியான ஏதாலும் ஒன்றுக்கு வந்தால் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை, தெளிவாக தெரியும் என்ன விஷயம். ஆனால் விஷயம் மறைவாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட மறைவான விஷயத்துக்கு தெரிய ஒரு சக்தி இருப்பதாகவும், அந்த சக்தி மிகவும் பாரியது என்றும் பெரிய பயத்தோடையும் பெரிய நம்பிக்கையோடையும் தெரிவார்கள். அப்படியான இந்த நிலையைத்தான் இங்கு இந்த வசனம் சொல்லுவார்கள். சூனியத்தை நம்புவோன் என்ற சொற்பிரயோகத்தினூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வந்தது அந்த கருத்தைத்தான். அதாவது ஒருவர் சூனியத்தை தாஹிர் இப்னு ஆஷூர் அவர்கள் சொல்வது போன்று அதற்கண்டு தனியான ஒரு உண்மை கிடையாது, அது இப்படியான தந்திரமாக அல்லது ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கிற ஆன்மீக ரீதியான ஒரு சக்தியை பிறர் மீது பிரயோகிப்பதாக, அல்லது மருந்துகளையும் ரசாயன பொருட்களையும் நஞ்சுகளையும் வைத்து குடிக்கவோ எப்படியோ கொடுத்து அவனுக்கு நோயை உண்டாக்குவதாக, இப்படியான மூன்று வழிமுறைகளைத்தான் சூனியம் கொண்டிருக்கும் என்று நம்பினால் இந்த பிரச்சனையே வரமாட்டார். மறைவான சக்தி ஒன்று இருக்கிறது என்ற நம்பிக்கை, அதனால் வருகின்ற பிழையான போக்கும் அவரிடத்தில் உருவாக மாட்டார். ஆனால் சூனியத்துக்கு என்று ஒரு தனியான உண்மை இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு பிறகு அப்படியெல்லாம் அல்லாஹ்வின் அனுமதியின் பேரில் தான் எனக்கு சூனியம் பிடிச்சிருக்குது அல்லது தாக்கத்தை விளைவிக்குன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். எனவே தான் சூனியத்துக்கு ஒரு தனியான உண்மை இருக்கிறது என்று நம்புபவர்கள் அதிகமான சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து இந்த பகுதியில் போய் விழுந்து விடுவதும், முழுக்க அந்த சூனியக்காரன் நம்பி லட்சக்கணக்கில் செலவழித்து அவன் ஏமாத்தையெல்லாம் வாங்கி கட்டி முழுக்க முழுக்க இந்த சூனியம் என்றா பெரிய ஒரு உண்மை
அந்த சூனியக்காரனுக்கு பெரிய ஒரு ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, நம்பிக்கையில உருவாக்குவது. சில வேளைகளில் இந்த ஹதீஸ் சொல்ற நிலைமை கொண்டு போய் சேர்த்து விடலாம், நிலைமைக்கு போய் சேர்த்து விடலாம். சூனியத்துக்கான பரிகாரம் பண்ணது, சூனியத்தை எப்படி வெற்று அப்படின்னு ஒரு மாதிரி சொல்ல. அப்ப நாங்க இப்ப பார்ப்போம் என்ன இந்த பரிகாரம். ஒன்று, ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக இந்த இரண்டு சூராக்களையும் ஓதி வந்தார்கள். ஓதி உடம்புல எப்பவுமே தடவி கொண்டு தூங்குவார்கள் என்று ஹதீஸ்கள்ல தெளிவாக வந்திருக்கு. முத்தா, புகாரி, முஸ்லிம் இப்படியான ஹதீஸ் கிரந்தங்கள்ல தெளிவாக வந்திருக்கு. இரண்டாவது, சூரத்துல் பக்கராவை முழுக்க ஓதுவது. அதாவது ஹதீஸ்கள்ல உங்களுடைய வீடுகளை மையவாடிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், மக்காபிராக ஆக்கிக்கொள்ளாது, மக்பராவாக வீடுகளை ஆக்கிக்கொள்ளாது. மக்பரண்டா என்ன, பாலடைந்து போயிருக்கும், எந்த விதமான சத்துவம் இருக்காது, தூய்மை இருக்காது, உள்ளுக்கு பெரிய இருட்டாக இருக்கும். அப்படி உங்களோட வீடுகளையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். சூரத்துல் பக்கராவை ஓதும் வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடி விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இது இரண்டாவது பரிகாரம். மூன்றாவது, ஆயத்துல் குர்சியை ஓதும். இது புகாரியில வரும் ஹதீஸ். படுக்கைக்கு போய் ஆயத்துல் குர்சியை ஓதினால் அல்லாஹ்விடமிருந்து ஹாஃபிலுன் மின் அல்லாஹ் என்ற ஹதீஸ்ல வரும். அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாப்பாளன் அவனுக்கு இருப்பான். காலையாகும் வரையில் ஷைத்தான் அவனை நெருங்க மாட்டான். சூரத்து ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டு தூங்கினால் ஹாஃபிலுன் மின் இந்தில்லா, அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாப்பாளன் அவனுக்கு கிட்ட வருவான். காலையாகும் மட்டும் அவன் எந்த ஷைத்தானும் தீண்ட மாட்டான் என்று புகாரில வருகிறது. இது இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது. அதாவது இந்த ஹதீஸ்க்கு ஒரு பின்னணி, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஜக்காத் பொருட்கள் வந்திருந்த, நிறைய ஜக்காத் பொருட்கள் வந்து அந்த பள்ளியில வச்சிருந்தாங்க. ரசூலுல்லா அபு ஹுரைராவை பாதுகாப்பு போட்டாங்க. இந்த நாள் நீ இதிலிருந்து இரவை பார்த்து கொண்டிருக்கோம் போட்டார். அப்போ இவர் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு மனிதன் வந்து மெல்ல களவார், அப்போ இவர் பிடிச்சிட்டார். பிடிச்சி நான் வந்து பாருங்க, நூற்று நான் சரியான ஒரு ஏழை இல்லாம தான் நான் வந்து இதை எடுத்தேன். ஆ சரி, இது புற இங்கே வரப்படாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். ரெண்டாவது நாளும் அதே ஆள் வந்து களவார், திரும்பவும் அபூஹுரைரா விரட்டி விட்டார். மூன்றாவது நாள் வந்து களவாடினொன்னு அபூஹுரைரா சொன்னாங்க, இன்றைக்குண்டா ஒன்று விட்டுருல், ரசூலுல்லா அவர்கள் கொண்டு போய்த்து பிடிச்சே கொடுக்குறோம். அவர் சொன்ன, நான் உங்களுக்கு கொண்டு படிச்சு தாரேன், என்ன விட்டுருவீங்களா, சரியாக விட்டுரு. அவர் இதை சொன்னார், ஆயத்தில் குருசியை ஓதிட்டு பாடு. இந்த நாளும் சொன்ன செய்தான் நெருங்கப்பட்டார், பொருட்டார். ரசூலுல்லா அவர்கள் சொன்னார், இப்படி ஒன்று நடந்தது, கடைசி அவர் இதை படித்து தந்தார், நான் விட்டுட்டேன். இது உண்மையா, அதாவது இப்படி ஆயத்தில் குருசியை ஓதுனது உண்மையா? அப்போ ரசூலுல்லா சொன்னார், சதக்க ஒஹுவ கதுபுன், பெரிய பொய்யன் அந்த செய்தான், ஆனால் உனைட்டு ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறேன். வந்தது ஷைத்தான், ஷைத்தான் தான் ஆயத்து குர்சியை படிச்சு கொடுத்துருக்கு. இதை ஓதுங்கோ, ஷைத்தான் உங்கள்கிட்ட ஒரு நாளும் பரப்பாட்டேன் திரவைக்கு. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார். அடுத்தது நாலாவது, சூரத்துல் பக்கராவின் கடைசி இரண்டு வசனங்கள், கடைசி இரண்டு வசனங்கள், அதுவும் ஹதீஸ்ல வந்திருக்கு. ஓர் இரவில் பக்கராவின் கடைசி இரு வசனங்களை மோதினால் அது உனக்கு போதுமானது, அதாவது எந்த தீங்கையும் உனக்கு தொட்டாது, வேறொன்றுமே வராது, இதை மட்டும் மோதினா கூட போதும் என்று ஹதீஸில் மிகவும் தெளிவாக வந்திருக்கு. இன்னொரு ஹதீஸில் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்ற சஹாபி அறிவிக்கிறார்கள், எனக்கு ஒரு நோவு இருந்தது, நீண்ட காலமாக ஒரு நோவு இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் நேற்று வந்தார். நான் இந்த நோவை பற்றி ரசூலுல்லாஹி அவர்களுக்கு சொன்னேன். அப்போ ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நீங்கள் ஏழு முறை தடவி தடவி நோய்க்கிற இடத்துல, நோய் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்த தடவி தடவி இப்படி ஓதும், அப்படி ஓதினால் நோவு போய் எப்படி அவுது பிஸ்ஸத்தில்லாஹி குதிரத்தி சுல்தானிஹி மின் ஷர்ரி மா அஜித், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தாலும் சக்தியாலும் அவருடைய அதிகாரத்தாலும் நான் எனக்கு வந்திருக்கின்ற இந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த வசனத்தை ஓதுங்கோ. அப்போ அந்த சாபி சொல்ற, நான் இதை ஓதி பார்த்தேன், அதே மாதிரி இல்லாமல் போயிட்டது. நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் இதை தொடர்ந்து படிப்பிச்சு கொடுத்தேன், அவங்களுக்கும் இது பயன்பட்டது என்று
உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு சொல்கிறார். இது எதுக்கு உடல் நோய்க்கா சூனியத்துக்கா அது ஒன்றும் இந்த ஹதீஸில் தெளிவில்லை. எனவே அதிலிருந்து எங்களுக்கு விளங்குது, பொதுவாக ஒரு உடல் நோயோ அல்லது சூனியமோ ஏதோ உடம்புல ஏதாவது வழிகள் ஏற்பட்டால் இதனை ஓதி பார்ப்பது நல்ல அதிலிருந்து எங்களுக்கு விளங்குது. அடுத்தது இன்னொரு ஹதீஸில் 100 முறைகள் இப்படி ஓதினார் ஒரு நாளைக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவா அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாருக்கும் இது பாரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதோ ஒரு நாளைக்கு ஒருவர் 100 முறைகள் ஓதினால் 10 அடிமைகளை விடுதலை செய்தார் என்ற நன்மை கிடைக்கும். 100 நன்மைகள் அவருக்கு கிடைக்கும், 100 பாவங்கள் அழிக்கப்படும். மாலையாக்கும் வரை சைத்தானின் பாதுகாப்பு அவருக்கு கிடைக்கும். காலையில் ஓதினால் மாலையாக்கும் வரை சைத்தானுடைய பாதுகாப்பு அவருக்கு கிடைக்கும். இது புகாரியில் முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ். இப்படி நிறைய துவாக்கள் ஹதீஸை பொறுத்தவரையில் காணப்படுகின்றது. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் நாங்கள் சொன்னது மட்டுமல்ல, இன்னும் நிறைய துவாக்கள் ஹதீஸ்களில் காணப்படுகிறது. எனவே இந்த வகையில் நாங்கள் இந்த துவாக்களை ஓதி வருவது இந்த சூனியத்திலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு வழி என்பது மட்டுமில்லை, அதோடு சேர்த்து இந்த சூனியம் ஏற்பட்டதன் பிறகு யாராவது நம்பினால், எனக்கு சூனியம் செஞ்சிருக்குது யாராவது நம்பினால், இந்த ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த விஷயங்களை குர்ஆன்லேயோ அல்லது ஹதீஸ்லேயோ வரக்கூடிய இந்த விஷயங்களை தொடர்ந்து ஓதி வந்தால் அப்போ சூனியத்திலிருந்து நீங்குவதற்கு அது உதவியாக அமையும். இன்னொரு பகுதி இருக்கிறது, அதாவது உடம்புல அல்லது உள்ளத்தில் அல்லது மனதில் வரக்கூடிய இந்த பாதிப்புக்கு உடல் ரீதியான அல்லது உள ரீதியான பாதிப்பு வார நேரம் அதற்கு பௌதீக ரீதியான சில பரிகாரங்களும் காண முடியும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் இப்போ கொஞ்சம் பார்ப்போம். அதாவது பேரீச்சம்பழம், குறிப்பாக அஜுவா என்ற பேரீச்சம்பழம், இது ஹதீஸ்லேயே வரக்கூடிய ஒரு சொற்பிரயோகம். அஜுவா என்ற பேரீச்சம்பழத்தை யார் 7 அஜுவா ஈச்சம்பழங்களை உண்பாரோ அவரை நஞ்சோ சூனியமோ தீண்ட மாட்டார். இந்த ஹதீஸில் வந்திருக்கு. அஜுவான்றது நல்லா விலக்கூடின ஒரு பேரீச்சம்பழம், மதீனாவில் விளையக்கூடியது, பெறுவதற்கும் கொஞ்சம் கஷ்டம். அந்த பேரீச்சம்பழங்களை எடுத்து சாப்பிட்டால் சூனியம் செய்யப்பட்டிருந்தால் ஏற்கனவே கூறிய துவாக்களோடு இந்த அஜுவா அந்த பேரீச்சம்பழங்களை சாப்பிட்டால் அது நீங்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனூடாக சொல்லியிருக்கிறார். திரும்ப இது ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தல்ல, அறிஞர்கள் சொல்கிற கருத்து. சூனியத்தால் உடம்பு பாதிக்கப்பட்டிருந்தால் சூனியத்தை நீக்குவதற்கான இந்த துவாக்களை ஓதிய பின்னரும் கூட அவர் வைத்தியரை நாடும், வைத்தியரை நாடி அதுக்குரிய பரிகாரங்களை காண உடம்பு ரீதியான பரிகாரங்களை காண வேண்டும் என்றும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்னதல்ல, இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்ன கருத்து. நாங்கள் சொன்ன இந்த குறிப்பிட்ட இந்த ஓதல்களை ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குப்படி, நாங்கள் சும்மா சொல்லி கொண்டு போகணும், இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறது, சூரத்து பக்ரா ஓதுறது, மாவிதத்தான் என்பது ஓதுவது, ஏனைய விஷயங்களை ஓதுவது, இது சும்மா அப்படியே சொல்லி கொண்டு போகணும். இதோடு நிறைவுபடுத்தி ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கு கொண்டு வருது. மோராவது உதாரணமாக மாவிதத்தான் என்ற அந்த 2 சூராக்களை மோதி பார்க்கறது, பிறகு ஆயத்துல் குர்சிக்கு வருவது, அது சரி வராட்டி திரும்ப ஆயத்துல் குர்சிக்கு வருவது, அதுவும் சரி வரல அடுத்ததுக்கு வருவது, அதுவும் சரி வரல கடைசியாக சூரத்துல் பக்ரா முழுக்க ஓதுறது, ஓதி அதுக்கான பரிகாரம் தேடுவது, இப்படி ஒரு நிரல் படுத்தி வைப்பது, ஒரு ஒழுங்கு கொண்டு வருவது. திரும்ப அந்த குறிப்பிட்ட வைத்தியங்களை இன்னும் சில குறிப்பிட்ட விஷயங்களோடு சேர்த்து பாவிப்பது. உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்க, அஜுவா ஒரு குறிப்பிட்ட சூனியம் செய்யப்பட்டவன் சொல்றவர் பார்த்து சொன்னோடனே, உதாரணமாக சூனியத்தை வெற்றவர் சொல்ற நீங்கள் மோலாவது இந்த குறிப்பிட்ட 3 சூராக்களை மோதி வாங்கும், அவர் வந்து ஓதி எல்லாம் பாட்டு வந்து சொல்லுவார் இல்லை சரி வர, அப்புறம் அடுத்த 2 கொடுக்குறது வர அவர் வந்து சொல்லுவார் சரி வர. சரி அப்போ சூரத்துல் பக்ரா ஓது, அதோடு இருந்தாங்க இந்த அஜுவா ஈச்சம்பழம் நாளைக்கு ஒரு ராத்திரில் 1 கிலோ வாங்கிட்டு வாங்க, ஒரு அடுத்த கிழமை அதை வாங்கிட்டு போவார்,
Corona orang dua kilo ini berita, allah wudi allah senji. Ipi itu kondo bisa apa dulu? Ada orang ini ayat kali mau dikol. Ibar wudi patah, oh, nalla semua itu. Bukan sulit lah, bukan sulit. Ipri orang orang itu kondo baru. Ada yang dah hadis itu orang sulit. Di orang kelang kondo angga, ipri ipri kelang kondo angga, ini hadis itu orang sulit. Ada orang set siler, ajiwa orang nikah mah, ini apa sila yang kondo baru. Aduk hadis lu melah. Quran lah hadis lah, mana ada ramai tu. Karena ini mixer sehir itu, aduk hadis lah ada. Seperti ini tiga yang kalan tu, seperti yang saya ingat, cuma hadis lah ada. Kalau ini real part tu, aduk hadis lah untuk mana ada ramai. Karena sila ini sih bangun dal, itu orang sehati, udah ramah, karunjira hadis lah nere, noi kalau kuna mak mandu andir kerade. Semua noi kalau yang kuna part tu mila sam maut teh tabirah. Allah tuh itu mudah meyarai pada itu, biar ini pergi lama hadis keluar dulu. Enam hari sih bang, na ajiwa awalnya, anda karjirah, tenjir. Biar asal ten, tenum, ur perih ur maranda kami mandu Quran lawan dulu kerana hadis lah, Rasulullah sallallahu alaihi wasallam, pada itu tena ur maranda agak culiir kerana, anda hadis sih mandi, tapi tenum, ajiwa aicham beramu karjirah, muneh munduk sih. Setiap indah ayat itu, ayat itu kursi ada dalam modi ada ludi, tidak, orang ini siapa pun kan kurang. Ini semua telibak, enggak me hadis lalu bandil. Ia percaya rade hadis lalu dalam telibak bar. Ademari Rasulullah sallallahu alaihi wasallam kurputan, orang kena soli kurkala. Ia pergi, niaga mora itu orang tuh, orang tripi orang suruh naik begitu sari bar. Ada pergi apa itu orang tuh. Sari bala, terus begitu itu kan, mora ini kondo baru, orang tuh kondo baru, itu kalau, angga Rasulullah itu lah, hadis kalau itu lah, ada arah purba, kondo bete lah. Anak, kondo, sahaba kalau bodi patir kira, aduk ini rey hadis itu, tanila bodi kira argal, terus bodi patir kira argal, uru sandar pawasa makas, uru sila noi kalau kuna pergi sandar pawasa, udahana mau bukari lebar, hadis cullum, sahaba kalau uru kuda tinar, uru payah manu boi kondo dah. Orang ramai orang kurpita, orang kerama, dalam kerama itu lewati, orang orang itu keting, orang orang kurukal, berindu orang panbil lah, akal kurukal. Hendak alam, kondisi air tila ada, ada orang tarai orang ke pamu garjipot, pamu garjipot, orang orang itu canggih, orang orang itu no baiti yang ikut dari anda, sahab akal kurukal, baiti yang mana sehinggal eh, insya Allah. Apinda orang sahab itu, nara ini teri baiti yang kudu puna, boleh orang ke, boleh dipatar, itu surat tulfatia. Orang na orang koramai, koramai, na orang orang tu perih orang tu nambi ke orang tu bandi, senosa mahapoi, ada kau jatuh, kurta, present dah kurti, orang kuli jatuh, kau kalau aja orang tu kurta, dia dekra elia ni, terus meritin pun rasulullah nak kaitan tiada siu, meritin puna, meritin puna rasulullah sur, nang sari arti sah pun gua, anak kumur panggil dah angkat sur, kerana orang kau kalau, anak unmele, seperti nak. Enam eh, iparis sila padi pukala sahaba kena warlat. Nangkan, ana indah sahabi ibu nane ekne mesunna, mar dispensary portal. Adem mar suniyete, wettum tholil nonuru aikunu uru sahabi mapriirvan. Sandar pasma, pora pokle senjir kragle. Tapi re, adukunu thaniya anu rolungu sahaba kala matiila, kana paravillai enba dan uru periye un. Ana indah suniyete, engar samudra lefai kene surpriyo wettu bad. Suniya itu betul betul disoli kondo. Suniam itu betul betul karena art kali naadu betul. Dan art kali naadu pun itu warga negara agak mukiyeh mana perancine dan, awal gal, mereka mosa mana sila belai kali cewa warga, ada sirik karan dirikum, terum pawanggal karan dirikum, sirik ane shortpriyonggal nereh warum. Enam apadia ane warga kali naadu betul, boh betul, mur payenggal pawamak maru. Selain itu, mikunda teripti orang adalah iru fatal, aduh kupur aku, cerka aku, maru adakum, sandar pemberkati. Ini, hari ni orang ini ego fitta puri. Kerana orang orang ke suniya ma cepati kini dapat itu mengelak, dan orang orang nan nada kuda ade, pelajaran murai kelir suniya teh betu boleh gal, hendak kerana, adzam macca madika, untuk itu nu ti umbad vidha mana suniya teh betu boleh gal, ta, ini gal nereir. Sirkum, kufurum, kufuran, wartegal, nereirikum, mukal wasi, thandira mahum, kawasi, ina otte bisebi. Madi mukal, mandiran kal, adam podo anum. Jadi anda makelah, orang kalau nada amatupadan, aha mukiam, nada bade, urmikah periye pawa makapar.
அப்போ சிலர் சிந்திக்கும் கூடும், என்ன செய்யறப்ப? அதுக்குத்தான் நான் சொன்னேன், இதுகளை ஓதிப்பாங்க. இதுகளுக்கு குணமாகாவிட்டால் அப்போ உங்களோட சூனியக்காரன் உங்களை குணம், சூனியத்தை வெற்றவன் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. கண்டிப்பாக இதுகளுக்கு குணமாகும். முதலாவது ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்னா, தனக்கு நோய் வாய்ப்பட்டால் வைத்தியரை நாடணும், சைக்காலஜிஸ்ட் நாடணும், எல்லா வகையான வழிகளையும் பார்க்கணும். அதோடு சேர்த்து இதுகளை ஓதி வரும். என்றால் சில நேரங்களில் சூனியம் வாய்ந்தால் போயிடும், அந்த வகையில் அவர் அதை ஓதி வர. அப்படி இல்லாமல் சூனியத்தை வெட்டுவது என்ற ஒரு தனியான ஒரு வழிமுறையை கையாண்டு சூனியத்தை பிழையான முறையில் பாவிப்பவர்கள்ட்ட போய் அவங்களோட சிறுக்கு குஃபுரு எல்லாத்துலேயும் போய் மாட்டிக்கொண்டால் இவரும் சேர்ந்து சிறுக்கும் குஃபுரிலே விழுந்தவராக்குப்பார். அவன் கோழியை கொண்ட சொல்லுவாங்க, அவன் வாழைப்பழத்தை கொண்டு வர சொல்லுவாங்க, மடையை ஒன்று போடுவாங்க, சில நேரம் ஆடு மாட்டை அறுக்க சொல்லுவான், அவன் என்னத்தையே சொல்லி அறுக்கிறானோ, அல்லது திடீரென்ற கோழியை கழுத்த முடிப்பான் திடீரென்று சொல்லி, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறைய இஸ்லாத்துக்கு முரணான அவ்வளவு செயற்பாடுகள் இருக்கு. எனவே அந்த பாவங்கள் எல்லாத்தையும் சுமந்து இவர் நோய் குணமாகறத விட அப்படி குணமாகாமலே மூத்தா போறது நல்லது. இதைத்தான் ஒரு முஸ்லீம் கவனத்தில் கொள்ளும். கடைசியா என்ற அபிப்பிராயம் என்னென்றால், சூனியம்னு ஒன்று இல்லை. அதான் எந்த அபிப்பிராயம், சூனியம்னு சொல்லி உண்மையில் ஒன்று இல்லை. அது வெறுமனே இந்த கண் கட்டி வித்தை சார்ந்ததாகவும், ஒரு மனதில் பாதிப்பு ஏற்படுத்துகின்ற ஆற்றல் உள்ள ஒன்றாகும், அல்லது நஞ்சிகளையும் ரசாயன பொருட்களையும் கலந்து குடிக்க கொடுத்து நோயாளி ஆக்குற இந்த விஷயமாகவும் தான் மிக பெரும்பாலும் இருக்கேன். அல்லது சைத்தான வைத்து சில நேரங்களில் செய்கிற ஒரு வேலையாக இருக்கேன். சைத்தான வைத்து செய்கிற வேலைகள் உண்மையில் சைத்தான வழிப்படுத்துவதுன்னு சொல்லுவோம். நாங்கள் ஜின் வாசல் படுத்துறேன், உண்மையில் ஜின்னை வாசல் படுத்தேல, ஜின் இவரைத்தான் வாசல் படுத்தியிரு. இவர் ஒரு நாள் ஜின்ன வாசல் படுத்து, இவர் மோசமான ஆளாய்ப்பார். அப்போ இவர் ஜின், அந்த மோசமான ஜின் அல்லது மோசமான சைத்தான் இவரை வைத்து வேலை வாங்க, வழிகேட்டுக்கும் அதுக்கும் இதுக்கும் இவரை வைத்து வேலை வாங்க. இது நிறைய நடப்புது. நான் கவனமாக விளங்கணும் என்னென்றால், ஒரு சாஸ்திரக்காரன்ட்ட அல்லது ஒரு சூனியக்காரன்ட்ட போய் நாங்கள் வைத்தியம் செய்யும்போது சில நேரங்களில் இந்த குறிப்பிட்ட சூனியக்காரன் அல்ல அந்த குறிப்பிட்ட சாஸ்திரக்காரன் எங்கன்னா அப்படியே சொல்லுவான், உங்களோட வீடு இப்படித்தானே, உங்களோட வீட்டுக்கு முன்னால் ஒரு மாங்க மரம் ஒன்று இருக்குதானே, உங்களோட பேர் இதுதானே, உங்களோட வாப்பாட பேர் இதுதானே, உங்களுக்கு இன்னும் நோய் தான் இதுதானே கேட்டு வந்தீங்கன்னு நீங்கள் அதோட புரிஞ்சுருவீங்க. சரிதான் போலிக்கு பெரிய ஒரு பயங்கர சூனியக்காரன் போலிக்குன்னு சொல்லி இவருண்டா உண்மையிலே எனக்கு ஏற்பட்டிருக்கிற சூனியத்தை வெட்டியே விட்டுருவார்னு நான் பெறுவேன். நான் உண்மை என்னவென்றால், இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிற ஒரு முக்கியமான உண்மை என்றால், ஹதீஸில் மிக தெளிவாக வந்திருக்கிறது, ஒரு மனிதன் படைக்கப்படும் போது அவனோடு ஒரு சைத்தானும் படைக்கப்படுகிறான், ஒரு ஜின்னும் படைக்கப்படுகிறான் மிச்சம் தெளிவாக ஹதீஸில் வந்திருக்கிறது. அப்படி படைக்கப்படுகின்ற ஜின் பெரும்பாலும் சைத்தானாகத்தான் இருப்பான், அப்படின்னா மோசமானாலாகத்தான் இருப்பான். இந்த ஜின் மோசமானாலாகத்தான் இருப்பான். இப்போ ஜின் வாசல் பட்ட நாங்கள் சொல்கிறோமே, அல்லது சைத்தானோட உடன் இருப்பவன் சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆளை சொல்லுவோமே, அந்த சூனியக்காரன் அவன் என்ன செய்வான் என்றால், அவன் ஜின்ன அது அவனுக்காக எல்லாம் படித்து வச்சுக்கிறான் ஒரு ஜின், அது இவனோட சேர்ந்து வேலை செய்யணும், மோசமான ஆளோட அவனோட வேலை சேர்ந்து வேலை செய்யணும். இந்த ஜின்னுக்கு என்ன செய்வான், அவன் ஜின்னுக்கு உங்களோட ஜின்னோட பேச சொல்லுவோம், நீங்கள் வர முந்தையே அல்ல நீங்கள் வந்த உடனே உங்களோட ஜின்னோட பேச சொல்லுவோம். அந்த ஜின் எல்லாம் அனிமிஷையும் கொடுத்துருவோம், உங்களை தெரியும் தானே ஜின்னுக்கு, உங்களோட பேரத்தை உங்களோட வீடத்தை வீட்டுக்கு முன்னால் என்னைக்கு பாப்பட பேரத்தை என்னத்துக்கு வந்திக்கிற எல்லாம் அந்த ஜின்னுக்கு தெரியும். உங்களோட ஈக்கிற ஜின் அந்த ஜின் பேசி மட்டும் பேசி ஒரு விஷயத்தை சொல்லு மட்டும் உங்கள்கிட்ட எத்தையாலும் கேட்டு கேட்டு இப்பார், கொஞ்சம் லேட்டாக்குவார், எல்லாம் எடுத்துட்டு போகிறோம் நீங்கள் வார்த்தை உங்களோட பேர் ஊர் எல்லாம் சொல்லிவிட்டுருவோம், சொன்னால் நீங்கள் பொழுத்து. உண்மையில் அவர் என்ன செஞ்சதுன்றா உங்களோட ஜின்னோடு பேச, ஜின் அவ்வளோ தகவல்களையும் அந்த உங்களோட ஜின் அவரோட ஜின்னுக்கு அவ்வளோ தகவல்களையும் கொடுக்கும், எனவே அந்த தகவல்கள்லாம் அவர் உங்களுக்கு எத்தி வைப்பார். இதுதான் மிக பெரும்பாலும் நடக்கும். இது தவிர அங்கே வேறு ஒன்று இருக்கு. இந்த வகையில் அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு இவ்வளோ பெரிய சக்திகள் இருக்கிறது நம்புவதும், இந்த ஜின் இந்த சூனியம் என்றது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு தனியான ஹக்கீக்கத்துள்ள தனியான ஒரு உண்மையுள்ள ஒன்று நம்புவது உண்மையில் ஒரு பிழையான ஒரு நம்பிக்கைன்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லுவோம். அது பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லி இருந்தாலும் நான் நினைக்கிறேன் அது ஒரு பிழையான நம்பிக்கைன்னு தான் சொல்லுவோம். அது உண்மையில் அதுக்கு ஒரு தனியான ஒரு சக்தி ஒன்று இல்லை, வேற என்ன திருக்கேலும் இந்த மூணையும் தவிர, இப்போ ஏற்கனவே நான் சொன்ன இந்த மூண்டையும் தவிர, அதாவது ஒன்று அது தந்திரமாக கண்கட்டி வித்தியாக இருக்கும், ரெண்டாவது ஒருவர் தன்னுடைய ஆன்மீக ரீதியான பலத்தின் காரணமாக, சில மனிதர்களுக்கு இயல்பாக அந்த பலம் இருக்கு, அந்த பலத்தின் காரணமாக அவர் மீது இன்னொரு ஆள் மீது பாதிப்பு ஏற்படுத்துவார்கள், மூன்றாவது நஞ்சுகளை
ரசாயன பொருட்களை கலந்து மிக தந்திரமா குடிக்க கொடுக்கறதாக இருக்கேன், சாப்பிட கொடுக்கறதாக இருக்கேன். இது மூளையை தவிர வேற என்னது? வேற ஒன்றும் ஒரு நாளுக்கு இருக்கல இருந்து அப்படி ஒரு ஹப்பீக்கத்தை, அப்படி ஒரு உண்மையை ஒன்று சூனியத்துக்கு இருக்க என்றால் அந்த வேறொன்று மனிதனை ஒரு ஆக உயர்ந்தவனாக மாற்றிவிடும், வித்தியாசமான உண்டவனாக மாற்றிவிடும். இந்த வகையில் இந்த மூன்றில் உண்டாகத்தான் தாகிர் இப்னு ஆசிர் சொல்வது போன்று இருக்க முடியும். தனியான சூனியம் சொல்லி ஒன்றும் இருப்பது சாத்தியமில்லைன்னு சொல்கிறது தான் இங்கு நாங்கள் விளங்கக்கூடிய விஷயம். எனவே நாங்கள் நம்பிக்கை வைப்போம், உண்மையாகவே அல்லாஹுத்தாலா மனுஷனை உலகத்தில் படைத்து அவனுக்கு உடபடம் கொடுத்து பூதீக ரீதியாக சூழலில் வாழ வைத்திருக்கிறான். எனவே இதனால் நோய்கள் வருவது மிகவும் இயல்பானது. மன ரீதியான குழப்பங்கள் வருவது, மனப்பிறவுகள் வருவது, இந்த மாதிரி மன அழுத்தங்கள் உருவாக்குவது சில குறிப்பிட்ட சமூக தனிப்பட்ட குடும்ப சூழல்களில் மிகவும் இயல்பானது. எனவே அந்த வகையில் அதுகள் தான் உண்மை, அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் தான் உண்மை. மிகவும் விதிவிலக்காக, மிகவும் விதிவிலக்காக இப்படியான கண்கட்டி வித்தைகள், மனத்தாக்கம், இப்படியான விஷயங்கள் நூலாக ஒருவர் சூனியத்துக்கு உட்பட முடியும் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும். சூனியம்னா நான் சொல்ற சூனியம், வித்தியாசமான ஒரு ஒழுங்கல்ல அந்த மூன்று நிலைகள்லையும் எப்படியும் ஏற்பட முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவர்களை நாடுங்கன்னு சொன்னத்தோடு நிறைய ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களும் வைத்தியத்தை போய் இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்ட சாபாயை பார்த்தே சொல்லியிருக்கிறார்கள். இன்ன வைத்தியர் ஹாரிஸ் இப்னு கில்தான் ஒரு வைத்தியர் இருந்தார், அந்த வைத்தியத்தை போகுமாறு சில சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி சொன்னார். இப்படி வைத்தியம் செய்ய சொல்லி நிறைய ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதோடு ரசூலுல்லாஹி என்ன செஞ்சிருக்கிறாங்க என்றால் நிறைய ஆயத்துக்களை சொல்லி, நிறைய ஹதீஸில் துவாக்களை சொல்லி, இந்த துவாக்களையும் மோதி வாருங்கள் சொல்லி, மோதி வாருங்கள்னு சொல்கிற நேரங்களில் சில நேரங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறார், இது சூனியத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும், இது ஷைத்தானிலிருந்து உங்களை பாதுகாக்கும், இது உங்களை வறுமை ஏற்படாமல் பாதுகாக்கும், இது உங்களோட சோம்பலை நீக்கும், இது உங்களோட கடனை இல்லாமல் செய்யும் என்று இப்படியே சொல்லியிருக்கிறாங்க நிறைய. அந்த குறிப்பிட்ட ஹதீஸ்களை ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தால், கவனமாக ஆராய்ந்து பார்த்தால், அது ஒரு மனோதத்துவ வைத்திய முறை என்று படைப்போம். நவீன கால மனோதத்துவவியல் அறிஞர்கள், குறிப்பாக மனோதத்துவியல் சார்ந்த இஸ்லாமிய அறிஞர்கள் மாலிக் பத்ரி போன்றவர்கள் சொல்றேன், அந்த குறிப்பிட்ட ஹதீஸ்களை அப்படி துவாக்களா ரசூலுல்லாஹ் ஓத சொன்ன ஹதீஸ்களை கவனமாக வாசித்து பார்த்தால் அது ஒரு மனோதத்துவ வைத்தியத்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளேன். அதுவும் குறிப்பாக அரபியாக இருக்கும்போது, அவர் அரபியாக இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்ற அந்த வார்த்தைகள் சரி தெளிவாக வளரும். எனவே அவருக்கு அந்த வார்த்தைகளின் மனப்பாதிப்பு அவரை மாற்றி விடுகிறது என்ற உண்மையைத்தான் மனோசத்துவியல் அறிஞர்கள் சொல்வார்கள். எனவே அந்த வகையில் ரெண்டு வகையாகவும் நாங்கள் இந்த ஹதீஸில் நோக்க முடியும். ஒன்று அது மனோசத்துவ ரீதியான ஒரு பரிகார், ரெண்டாவது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய விசேஷ அன்பளிப்பின் காரணமாக, அல்லாஹ்வுடைய விசேட கருணையின் காரணமாக இந்த குறிப்பிட்ட துவாக்கள், திக்ருகள், ஆயத்துகள் நூடாக நோயும் குணமாக, நோயும் குணமாக இருக்கும். ஆனால் அது எதை பொறுத்தது என்றால் ஆளுடைய ஆன்மீக தரத்தை பொறுத்தது, அவர் கேட்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்தது. அல்லாஹ் அவருக்கு கொடுப்பது கொடுப்பதா இல்லையா என்று சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எடுக்கின்ற முடிவை பொறுத்தது. எனவே அந்த வகையில் அல்லாஹ் எங்களை சொல்லியிருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன, நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போய் மருந்து தேடு, இதான் அல்லாஹ் எங்களை சொல்லியிருக்கிற உண்மை. இது அல்லாஹ்வே வகுத்து தந்த சட்ட விதியை தவிர வேறொன்று பண்ண. எனவே நாங்கள் முதலாவது எதை மதிக்கணுமெண்டா, அல்லாஹ் எங்களை பூதீக உலகத்தில் படைத்திருக்கிறான், பூதீக உடம்பு தந்திருக்கிறான். எனவே அதை பயன்படுத்துவது அல்லாஹ்வுடைய நாட்டமும் அல்லாஹ்வுடைய நோக்கமும் கூட. எனவே அதைத்தான் அந்த அதை நோக்கித்தான் நாங்கள் அதிகமாக, மிக அதிகமாக போவோம். இந்த மாதிரி சூனியங்களை நம்பிக்கொண்டு பின்னால் தெரிவது ஒரு இஸ்லாமிய போக்குக்கே முரணாக்காது. எனவே இந்த வகையில் நாங்கள் இதை ஏற்றைவிட்டு ஒரு நடுத்தரமான பார்வையில் இதை பாவிப்பதுதான் ஆக பொருத்தமானது என்று நாங்கள் நினைக்க முடியும். அதுதான் நாங்கள் முடிப்போம். சுபானக அல்லாஹ் வபிஹம்திக் அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.